ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு ஒரு தேர்ஸ்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது ஒரு மார்னிங், ஏர்லி மார்னிங் கிடையாது, பட் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஊற்றி ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். எதுக்குன்னா இந்த மினி இட்லி வைக்கிறதுக்காக. ஸோ அந்த மினி இட்லிக்கு இந்த தண்ணி பிளேட் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, அந்த ஃபுல் பானையுமே என்கிட்ட இல்லாததுனால. ஸோ இந்த மாதிரி ஊற்றி கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா ஜாய்ஃபுல்லாக சாப்பிடுவாங்க, நமக்கும் செய்கிறதுக்கு நல்லா ஜாய்ஃபுல்லாக இருக்கும் அதனால. ஸோ இந்த மினி இட்லி வந்துட்டு வெந்துட்டுருக்கு கேப்பில். நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தூக்கி போடுறது. ஸோ இதெல்லாம் வீணாக போச்சு, நேற்று செஞ்ச உருளைக்கிழங்கு அதில் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் தூக்கி போடணும், ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நேற்று வச்ச ரசம் இருக்குது, அதுவும் வந்துட்டு வேஸ்ட்டு. அப்புறம் இந்த மாவு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு மாவாட்டோம் இல்லை, அப்போ அந்த அரிசி மாவு மட்டும் வந்துட்டு ஆண்டி தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொலுக்கட்டை செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. அப்புறம் கொஞ்சோண்டு வந்துட்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் கொலுக்கட்டைக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு தக்காளி சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு தொட்டுக்க தக்காளி சட்னி தான். ஸோ இந்த ரெசிபி ஏற்கனவே போட்டிருப்பேன். ஸோ அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்துட்டு வாங்கி வச்சுருக்கேன், உப்பு கடலை, அப்புறம் இந்த உப்பு பட்டாணி இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 90s கிட்ஸோட ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கேன், தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா வீடு அப்படி அப்படியே இருக்குது, எதுவுமே எடுத்து வைக்கல, எல்லாமே அலங்கோலத்தில் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டக்கு டக்குன்னு அப்படி அப்படியே வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு ஒர்க் பண்ணதுனால அப்படியே எல்லாம் கலைச்சி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சுடுத்தண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு சாப்பாடுனது கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு, தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் சாப்பிட்ணும். அப்புறம் மாவு நான் வந்துட்டு தோசை ஊற்றி சாப்பிட போகிறேன். ஸோ இனிமேல் தான் வந்துட்டு அதை ஃபுல்லாக வந்துட்டு ரீஆர்கனைஸ் பண்ண போகிறேன், க்ளீன் பண்ண போகிறேன் இடத்த. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்துட்டு நான் தோசை ஊற்றி சாப்பிட போகிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் ஊற்றுற மாதிரி இருந்ததுன்னா குட்டி குட்டி தோசை ஊற்றிக்கோங்க. இந்த குட்டி குட்டி தோசை வந்துட்டு எங்கள் நாத்தனார்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 9:30 ஆகுது, இப்போ தான் சாப்பிடவே போகிறோம். வெளியில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு சன்னியாக இருக்குது, 9:30 நல்ல ஒரு சன்னி கிளைமேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கார்த்திகை தீபன்றனால வெடியெல்லாம் வச்சுட்டு, அதாவது பட்டாசுலாம் வெடிச்சிட்டு அப்படி அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு இடத்த காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஜாமாலாம் வந்துட்டு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, என்னோடய வீடியோ வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏற்கனவே ஒர்க் பண்ணிவிட்டு அப்படி எப்படி அவங்க போட்டு வச்சுருக்காங்க. க்ளீன் பண்ணணும்னு சொன்னேன், நான் இன்னும் க்ளீன் பண்ணல, பட் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு எப்படியாவது நான் க்ளீன் பண்ணி தான் ஆக போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஒரு 2 பாட் மட்டும், அதாவது நர்சரி கார்டன் கிடையாது, ஸோ கார்டனிங்கில் இருக்கக்கூடிய 2 பிளான்ட் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறேன். அந்த கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை தலை இந்த மாதிரி வச்சோம்னா நமக்கு வந்துட்டு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். அப்புறம் இது பாருங்களேன், இந்த பக்கெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஆஃப்டர் மேரேஜ் ஃபஸ்ட் டைம் நான் திருச்செந்தூர் போகையில் வாங்கினது. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஐ மாஸ்க் ஒரு முறை நான் வாங்கிட்டு வந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, கூலிங் மாஸ்க்கு. ஸோ அந்த கூலிங் மாஸ்க் வந்துட்டு தம்பி உடைச்சிட்டான், அதனால் அதை வந்துட்டு அப்படியே இந்த பக்கெட்டில் போட்டு பின்னால் தொங்க போட்டு வச்சுருந்தேன். அதை மழை தண்ணியில் ஊறி ஊறி பார்த்தீங்கன்னா அடியில் அந்த க்ரீன் கலர் அந்த அலோவேராலாம் இறங்கி மேலே வந்துட்டு அந்த ஒயிட் கலரில் ஐ மாஸ்க் மட்டும் பிளாங்க் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த செவரு பார்த்தீங்கன்னா குட்டி செவராகவே தான் இருக்குது, ரொம்ப நாளாகவே இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு எப்படி செய்யறது, ஒரு ஐடியா கொடுங்க எனக்கு. இந்த இடத்துல வந்துட்டு என்ன போட்டால் எப்படி வந்துட்டு சிம்பிளாக மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா கொடுங்க. நான் வந்துட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்ருக்கேன் தக்காளி சட்னி. குழந்தைங்களுக்கு வந்துட்டு சட்னி தொட்டு சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மினி இட்லியை வந்துட்டு ஊற்றிட்டு இந்த இட்லியை வந்துட்டு சட்னியில் டிப் பண்ணி அப்படியே வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க வந்துட்டு அப்படியே அசால்ட்டாக சாப்பிட்ருவாங்க, அப்படியே எடுத்து வாயில் வச்சுட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா தம்பி வந்துட்டு அவனாக எடுத்து சாப்பிட மாட்டான். ஸோ அவனாக எடுத்து சாப்பிட்றதுக்கு வேண்டி சில சில சின்ன சின்ன ஐடியாலாம் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஐடியாவில் இது ஒன்று. ஸோ இப்போ வந்துட்டு அவனாகவே சாப்பிடுவான்ல அதனால. ஸோ இப்போ மீதி இருக்க 2 தோசை வந்துட்டு நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். அப்புறம் ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா நேற்று ஃப்ரிட்ஜு வந்தோடனே க்ளீன் பண்ணிட்டேன், அதனால் ஃப்ரிட்ஜில் எதுவுமே இல்லை. இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைடு ஸ்பைசஸ், அப்புறம் வந்து
ட்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கனால கெட்டு போகாமல் இருக்கு. அப்பா ஃப்ரிட்ஜோட ஸ்விட்சை ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க ரெண்டு வாரமாக வீட்டில் இல்லைன்றனால. அப்புறம் வந்துட்டு இது மைதா மாவு நேற்று பன்னீர் பரோட்டா போட்டுட்டு மீதி இருக்குது. அப்புறம் சாசஸ் இருக்குது. அப்புறம் இதில் ஒன்றும் இல்லை, வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை வீட்டில். இது வந்துட்டு பன்னீர் பரோட்டாக்கு பன்னீரும் பட்டரும் வாங்கிட்டு வந்தனால அது அப்படியே மீதி இருக்குது. ஸோ இதில் பன்னீர் இருக்குது. ஸோ நேற்று பன்னீர் வாங்கிட்டு வந்தனால அப்படியே மீதி இருக்குது, இல்லைனா அதுவும் வந்துட்டு இருக்காது வீட்டில். கீழே ஐஸ் ட்ரேயில் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்தோடனே அரைச்சி வச்சிட்டேன். ஸோ அடுத்து வந்துட்டு இதோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இது போட்டுட்டேன் உங்கள்கிட்ட. அடுத்து கொஞ்சமாக வந்துட்டு ஈஸ்ட்டு அப்புறம் வினிகர் இதாக இருக்குது. கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ் இருக்குது. டொமேட்டோ தவிர வேறு எந்த காயுமே இல்லை வீட்டில். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் இனிமேல் தான் வாங்கி பண்ணணும். ஸோ டொமேட்டோஸ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி. இதை வந்துட்டு உங்கள்கிட்ட இது ஒரு ரிவ்யூ மாதிரி காட்டல, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது ஹாஃப் லிட்டர் பேக்கெட் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கெட் தான் புதுசாக வருதான். இதை வந்துட்டு நீங்கள் பார்ட்டிஸ்லாம் வைக்கும் போது இந்த அப்படியே ஒரு பாட்டில் வந்துட்டு ஒருத்தருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சோம்னா சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் லுக்காக இருக்கும். அண்ட் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிளாஸ் ஊற்றிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது, நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்துட்டு நைட்டு மீதியான கதம்பு சட்னி. ஸோ இந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன், தனி ரெசிபியாக போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் கொஞ்சோண்டு மிளகாய் சட்னி இருக்குது, ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் இருக்குது, மற்றபடி வந்துட்டு வேறு எதுவுமே இல்லை வீட்டில். அண்டு இனிமேல் தான் வந்துட்டு எல்லாமே போய் நான் தான் வாங்கிட்டு வரணும். அப்புறம் கீழே வந்துட்டு கொஞ்சம் இதில் பால் இருக்குது, மீதியான பால். அப்புறம் இதில் வந்துட்டு மாவு இருக்குது. அப்புறம் கீழே வந்துட்டு மளிகைஜாமா வாங்கும் போது வாங்கி வச்சுருந்த மேகி பேக்கெட். அப்புறம் இதில் ஒன்றுமே இல்லை, அவ்வளோ தான். ஸோ இவ்வளோ தான் இருக்குது ஃப்ரிட்ஜில். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இன்னும் ஸ்டோர் பண்ண வேண்டியது வெஜிடபிள்ஸ் மட்டும். ஃப்ரூட்ஸும் இருக்குது வீட்டில், வெளியில் வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். ஸோ எக்கும் வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனை வந்துட்டு நான் சூடு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்றத காட்டுறதுக்காக. ஸோ இந்த பேனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் விடணும். அதுக்கு முன்னால் இந்த மாவு என்ன மாவுனா இட்லிக்கு மாவாட்டும் போது வெறும் அரிசி மட்டும் போட்டு ஆட்டும் இல்லையா, அந்த மாவில் நல்லா கெட்டியாக எடுத்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு 15-20 days வரையும் நல்லாயிருக்கும் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா. என் தம்பிக்கு சுடு தண்ணி காஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன், வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்து த்ரோ அவுட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல மட்டும் வந்துட்டு க்ளீன் பண்ணணும், பேஸ்கட் வைக்கணும், அதனால அப்படியே அந்த இடத்துல இருக்குது. இப்போ வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நானும் சாப்பிட்டுட்டு தம்பிக்கும் அப்படியே சாப்பிட கொடுத்துருவேன். அண்டு இடத்த பாருங்களேன் எப்படி வச்சுருக்கான் பாருங்கள், எல்லாத்தையும் எள்ளி பெட் மேலே கொட்டி வச்சுருக்கான். இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து ஃப்ரூட்ஸ் கொடுத்தோன்னா ஒழுங்காக சாப்பிட்டுட்டு அமைதியாக டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்பான். உடம்பு சரியில்லாதனால 1 month லீவு, ஸ்கூல் லீவு. ஸோ பாருங்கள் இப்படி தான் இருக்குது இடம். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பேன் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு போயிருந்தேன், மறுபடியும் ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் விடணும். தேங்காய் எண்ணெய் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ வேறு எந்த எண்ணெயும் ஆட் பண்ணுறது நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு 2 tablespoons அளவுக்கு ஊற்றிட்டு இதிலே நீங்கள் வந்துட்டு தேங்காவை போட்டு வறுத்தரலாம். ஸோ அப்படி பண்ணிடலாம், அது வந்துட்டு ஓவராக ஃப்ரை ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த மாவு இருக்கு இல்லையா, இந்த மாவு வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிளறிக்கலாம். இது வந்துட்டு எடுக்கல. ஸோ ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா வந்துட்டு கிளறிக்கலாம். ஏன்னா வாட்டர்லாம் மேலே நிற்குது பாருங்கள். ஸோ ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிளறிட்டு இதை தூக்கி அப்படியே நம்ம கொட்டிடலாம். பயங்கர கெட்டி ஆயிடுச்சுன்னா ஃப்ரீசர்லேருந்து இது நான் ஒரு 3 hoursக்கு முன்னாலே நான் வெளியில் எடுத்து வச்சிட்டேன், அப்படி இருந்தும் நல்ல ஒரு கெட்டியாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்துட்டு எண்ணெயில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்பூனோ ஸ்பேச்சுலாவோ எதையாவது வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்துட்டு அந்த கெட்டி கெட்டியாக இருக்கு இல்லையா, அது உள்ளெல்லாம் வந்துட்டு அந்த ஆயில் இறங்கி நல்லா ஹீட் ஆகும், நல்லா வெந்துடும். இதுலேயே பாதி வெந்துடும், நமக்கு நல்லா ஸ்மூத் ஆகணும் அவ்வளோதான் மேட்டரு.
ஸோ ஃபோன் வந்துட்டு ஒரு 4 தடவை கீழே விழுந்துருச்சு, அதனால தான் சரியாக தெரிய மாட்டேங்குது வீடியோ. இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுருங்க, இதை நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வந்துட்டு ஒரு ஸ்பேச்சில் விட்டு குத்தி குத்தி நல்லா பிரட்டிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வரணும், ஒட்டாமல் நல்லா சேர்ந்து வரணும். இந்த டைமில் நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டு தேங்காய் வறுத்தரலாம். ஸோ கொஞ்சமாக ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு தேங்காய், இந்த அளவுக்கு தேங்காய் போதும். இல்லை உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன கூட போட்டுக்கலாம். நான் வந்துட்டு திருவி வச்சுருக்கேன், நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாலும் அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அதை விட இது போடுறது வந்துட்டு வாயில் கடிப்படாமல் பட் ஆனால் அதோடய ஃப்ளேவர் இறங்கி நல்லாயிருக்கும். ஸோ அந்த தேங்காய் எண்ணெயிலே வந்துட்டு தேங்காவை நல்லா இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மாவை வந்துட்டு போட்டுட்டு இதையும் நல்லா வந்துட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டிர் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் இதை வந்துட்டு பிடிக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு சூப் வைக்க போகிறேன், ஸோ அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ சூப்புக்கு வந்துட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வைக்க போகிற சூப் வந்துட்டு பயங்கர ஹெல்த்தியான ஒரு சூப்பு, பயங்கர அயன் இருக்கக்கூடிய ஒரு கீரை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. ஸோ அதில் பயங்கரமான ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு வெங்காயம் பூண்டு தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வந்துட்டு கீரை வந்து முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு வெளியில் வந்துட்டு வீடுங்களில் யார்ட்டையாவது கேட்டாலே கிடைக்கும், இங்கே அதிகமாக கிடைக்காதனால நாங்கள் வந்துட்டு மார்க்கெட்டில் வாங்கிக்குவோம். ஸோ இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இதில் வந்துட்டு அழுக்கு ஏதாவது இருக்கும், மண் ஏதாவது இருக்கும், அதனால் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் வச்சுருக்கேன், ப்ளஸ் வந்துட்டு இது ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆறணும், நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் இது நம்ம பிடிக்கணும். பிடிக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போது இந்த குக்கரில் வந்துட்டு கழனி தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அரிசி கழுவுன தண்ணி. ஸோ இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ உங்களுக்கு சூப் வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, கழனி தண்ணியே எல்லா ரெசிபிக்கும் ஆட் பண்ணுறீங்களே அப்படின்னு. ஏன்னா இந்த கழனி தண்ணியை யாருமே யூஸ் பண்ணவே மாட்டாங்க. பட் ஆனால் அதில் அவ்வளோ ஹெல்த் இருக்குது, அவ்வளோ சத்து இருக்குது, இதில் தான் அவ்வளோ சத்து இருக்குது. அதனால தான் சில நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு மிளகு, கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் விளக்கெண்ணெய் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன், அதுவும் நல்லது. அது கூட வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சத்தூள் வந்துட்டு நான்வெஜ்க்கு கண்டிப்பாக ஆட் பண்ணணும், கீரைக்கெலாம் வந்துட்டு ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மூடி வச்சிடலாம், விசில் விட்டுடலாம். ஸோ இதை மூடி வச்சுட்டு நம்ம நல்லா விசில் விட்டுடலாம். ஒரு 8-10 விசில் வரையும் தாராளமாக விடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. குழந்தைங்களுக்குன்னா அந்த சூப்பை மட்டும் தனியாக வந்துட்டு வடித்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உள வச்சிட்டேன், அரிசியோடு சேர்த்து தான் வைப்பேன், அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா கை போட்டு நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ வந்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ அந்த உப்பு, அப்புறம் அந்த ஆயில், அப்புறம் தேங்காய் எல்லாமே வந்துட்டு மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஏன்னா வந்துட்டு நம்ம நார்மலாக சுடு தண்ணி போட்டு பிசைஞ்சோம்னா நல்லா கையில் வந்துட்டு மசிச்சு விடுவோம். பட் ஆனால் இது வந்துட்டு நம்ம கரண்டியால் மசிக்கும் போது பாதி மசிஞ்சிருக்கும், பாதி மசியாமல் இருந்திருக்கும். ஸோ அதை கை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம உருண்டை பிடிக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம வந்துட்டு எந்த இதில் வைக்க போகிறோமோ அதை நம்ம இது பண்ணிடலாம். இப்போது வந்துட்டு நான் இட்லி பண்ணையில் வைக்க போகிறேன். ஸோ அதனால் இட்லி பண்ணையில் வைக்கிறதுக்கு அந்த பிளேட்டில் வந்துட்டு துணி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு புடி கொலுக்கட்டைனா இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வந்துட்டு பிடிச்சாலே போதும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். அப்படி இல்லைனா குட்டி குட்டியாக வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் உருட்டிக்கலாம். ஸோ உங்களோட விஷ் தான், எப்படி வேணாலும் எந்த மாதிரி வேணாலும் உருட்டிக்கலாம். நம்ம சாப்பிட போகிறது நம்ம தான், அதனால் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லா மாவையும் நான் உருட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் போய் உருட்டியாச்சு. இடையில வந்துட்டு தம்பி நல்லா ஹெல்ப் பண்ணான், தம்பியும் வந்துட்டு உருட்டினாங்க பாருங்கள். ஷேப்லெஸ்ஸாக இருக்கிறது எல்லாம் அவனோட வேலை தான். இங்கே பாருங்கள், தம்பி எல்லாத்தையும் உருட்டி வச்சுருக்கான். குட்டி குட்டியாக டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது அவன் உருட்டினதை.
ப்ளஸ் வந்துட்டு இந்த பிடி கொலுக்கட்டையும் உருட்டி இருக்கான். இங்கே வருங்க, டிஃப்ரெண்ட்டாக உருட்டி இருக்குது எல்லாமே அவனோட வேலை தான். ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஸோ இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எப்பயும் நம்ம இட்லிக்கு எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி நம்ம வேக வச்சிடுங்க. ஸோ இது கொஞ்சம் வலை கொதிச்சிட்ருக்கு. ஓகே, இப்போது இதில் வந்துட்டு விசில் வரட்டும். விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை வச்சிடலாம். ஏன்னா ஒரு 10 விசில் கிட்டே வந்துருச்சு, எனக்கு எனஃப் போதும், அதனால் நிப்பாட்டுறேன். பின்னால் டிவி ஓடுது, தம்பி என்கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி வச்சு நல்லா மூடி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம், இட்லி எப்படி வேகுமோ அதே மாதிரி தான், ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும், ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் வெந்ததுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு, அதை நான் எப்படி வந்துட்டு குழந்தைக்கு கொடுக்குறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ பாருங்கள், இப்படி தான் வெந்திருக்கு. ஸோ இந்த ஆயில் மேலே நமக்கு தெளிச்சு காட்டும். ஸோ அதுதான் வந்துட்டு வெந்துருச்சு அப்படின்றதுக்கான அர்த்தம். அதே மாதிரி தொட்டு பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த பிசு பிசுப்பு இருக்காது, அதாவது அந்த மாவு நல்லா வெந்திருக்கும், அதான் வந்துட்டு வெந்துருச்சான்றதுக்கு. ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டூத்பிக் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த டூத்பிக்கில் வந்துட்டு டூத்பிக் இல்லை, சாரி, ஒரு ஃபோர்க்கு. ஸோ இந்த மாதிரி ஃபோர்க் எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சோம்னா நல்லா ஜாலியாக அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு லாலிபாப் மாதிரி, லாலிபாப் ஸ்டைலில் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்து கொடுத்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி அப்படியே எடுத்து வாயில் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இதுக்கு மேலே நீங்கள் ஹனி கூட ஊற்றி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்குனா, இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இது நல்லது தான் ஹெல்த்துக்கு. ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப் வந்துட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், விசில்லாம் நல்லா அடங்கிடுச்சு. எடுத்து பார்த்தா சூப்பராக இருக்குது சூப்பு, பாருங்கள். ஸோ இது அப்படியே நீங்கள் வந்துட்டு ஒரு மத்துக்குச்சி வச்சு நல்லா மசிச்சு விட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். நாங்கள் சாப்பாட்டு ஊற்றி நாங்கள் சாப்பிட்ருவோம், அப்படியே சாப்பிடுவோம். ஸோ அடுத்தது வந்துட்டு இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபி, முருங்கைக்கீரை வச்சு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அது என்னன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ எனக்கு வந்துட்டு விசில் இன்னும் ஒரு 2-3 விசில் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா நாங்கள் மசிக்காமல் அப்படியே சாப்பிட போகிறனால. இப்போ வந்துட்டு ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நெய் வந்துட்டு நான் ஊற்ற போகிறேன். இதில் வந்துட்டு முருங்கைக்கீரை நல்லா பொறிச்சு எடுக்க போகிறேன். இது வந்துட்டு இந்த ரெசிபி எப்போ செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் இருக்கு இல்லையா, பட்டர் வந்துட்டு நெய்யாக காய்ச்சி உருக்கும் போது வந்துட்டு இந்த ரெசிபி செய்வாங்க. ஈவன் நம்ம பொழுதுனைக்கும் நம்ம அதை செய்ய முடியாது, பட் ஆனால் நெய் நம்ம வீட்டில் வந்துட்டு நார்மலாக இருக்கும். ஸோ அந்த நெய் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி அப்படியே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இல்லை பட்டர் கூட இருக்குது, பட் ஆனால் இருந்தாலும் நெய்யில் செய்யும் போது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். பட்டர்னால் ஒரு 2 hours முன்னால் வெளியே எடுத்து வச்சுருக்கணும், ரூம் டெம்பரேச்சருக்கு. இன்னும் நான் அதை வெளியிலே எடுக்கல. ஸோ அதனால் நெய்லேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெய் வந்துட்டு ஒரு 2-3 tablespoons அளவுக்கு நான் ஊற்றிட்டேன். நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும், செம்ம வாசனையாக இருக்கும் அந்த முருங்கைக்கீரையை போட்ட உடனேயும். ஸோ இப்போ வந்துட்டு நெய் வந்துட்டு ஒரு 3 tablespoons அளவுக்கு நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் முருங்கைக்கீரை எடுத்து கொட்டிடலாம், அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ஸோ இதை நம்ம சாப்பாட்டோட கலந்து நம்ம சாப்பிடும்போது அது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, நெய் சாப்பாடு விரும்பி சாப்பிட்றவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கீரை அதிகமாக வாயில் தட்டுப்படாது. நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு 20 minutes முன்னாலே எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த நெய்யில் நம்ம போட்டுடலாம். ஸோ நெய் வந்துட்டு அது சீக்கிரமாக வந்துட்டு நமக்கு சூடேறாது, அதனால் நம்ம டக்குன்னு போட்டுட்டோம் அப்படின்னா அது வெடிக்க ஆரம்பிக்காது. கொஞ்சம் நேரத்தில் ஒரு 5 minutesல வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா பட பட படன்னு பொரிய ஆரம்பிக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ நான் வெடிக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன், பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஸ்லோ ஃப்ளேமில் தான் இப்போ நான் மாற்றி வச்சுருக்கேன், பட் ஆனால் சூப்பராக இருக்குது. பாருங்கள், அந்த நல்லா அந்த பொரியிற சவுண்டு, சட 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 சடான்னு இருக்கும் அந்த சவுண்டு, அப்படியே அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். இது அப்படியே நீங்கள் வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ஸோ இது அப்படியே வந்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை அப்படியே சாப்பிட்லாம், வெறுவாயிலே சாப்பிட்லாம், அவ்வளோ மொறுமொறுன்னு இருக்கும். ஒரு கீரை சாப்பிட்ற டேஸ்ட்டு ஃப்ளேவர் எதுவுமே இருக்காது. ஸோ இதில் நிறைய அயன் இருக்கனால நீங்கள் தாராளமாக வந்துட்டு எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். இதை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நெய்யில் போட்டிருக்கேன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை, பெரியவங்களும் தாராளமாக சாப்பிடலாம்.
நமக்கு தேவை அந்த சத்து அவ்வளோதான். அதனால் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஃபோன் வந்துட்டு 4-5 தடவை விழுந்துருச்சு கீழே, அதனால தான் இந்த மாதிரி வந்துட்டு சரியாக தெரியல. கேமரா வந்துட்டு லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மீதி வந்துட்டு கொஞ்சமாக அந்த நெய்யில் வந்துட்டு கீரை அப்படியே வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட போகிற நேரத்தில் வந்துட்டு கொஞ்சமாக சாப்பாடு போட்டு உப்பு போட்டு கிளறி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் நான் செய்ய போகிறேன். ஸோ நான் கடைசியாக நான் பிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன், ஏன்னா வந்துட்டு கேமரா சரியாக தெரியல அதனால். ஸோ அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் நல்லா காய போட்டுட்டேன், துவச்சி காய போட்டாச்சு. ஸோ ஒர்க் இன்னைக்கு வந்துட்டு என்னோடய ஒர்க் வந்துட்டு முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். ஸோ நானும் வந்துட்டு வ்ளாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு உங்களுக்கு போரிங்காக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு வ்ளாக் வந்துட்டு அப்லோட் பண்ணல. அண்ட் சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இடையில ஸ்டாப் பண்ணதுக்கு, பிகாஸ் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு வ்ளாக் பிடிக்கும், நான் வ்ளாக் கேட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ கேமரா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷட் ஆகிடுச்சு அதனால தான். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாய்.